ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பப்ஜி குளோபல் வெர்ஷன் 1.1 பிங்கில் மாறுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சோலோ விபிஎன் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா சவுத் கொரியான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் செட் பண்ணோம். செட் பண்ணுற பிறகு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் காட்டும். ஒரு தடவை மேலே நோட்டிஃபிகேஷன் ட்ராக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பப்ஜி மொபைல் டைப் பண்ணிட்டு .com போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு த்ரீ ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் த்ரீ டாட்ஸ் இருக்கலாம். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்ஸ்ன்னு இருக்கோம். அந்த டெஸ்க்டாப் சைட்ஸ்க்குள்ளே போனால் மட்டும்தான் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இன்டூ பட்டன் அமுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் காட்டும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு கூட நீங்கள் விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் கூட பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் மட்டும்தான் மேஜரு, மீதியெல்லாம் இதுக்கப்புறம் விபிஎன்லாம் தேவையில்லை. கேம் ஆடும்போது கூட விபிஎன் கூட போடாமல் ஆடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஓடும், டவுன்லோடிங் ஓபிபி ப்ராசஸிங் ஓடும். இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் வீடியோவை. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் வேணுன்னா கூட நடுவில் கூட டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருப்பதான் பாருங்க. நம்ம நிறைய சர்வரில் போய் செக் பண்ணுவோம்ல, அந்த செக் பண்ணும்போது அதில் பிங்கு பாருங்கள். நான் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 36 தான் இருக்குது. நீங்கள் மொபைல் நெட்ஒர்க்கில் கூட கனெக்ட் பண்ணாலும் இஷ்யூ வரல, ஒரு பிங்கில் சூப்பராகலாம். வேணா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. நான் எந்த ஒரு விபிஎனும் கனெக்ட் பண்ணாமல் உள்ளே போயிருக்கேன். நோ பிங்க். கேமை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க வாய்ஸ்.